அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள பொது தேர்தல் முடிவுகள் தபால் மூல வாக்களிப்பின் யாழ்ப்பாணம் மற்றும் காலி மாவட்டங்களுக்கான விவரம் வெளியானது. வாக்குச்சீட்டை ஒளிப்படம் எடுத்தவருக்கு நேர்ந்த கத்தி. லெபனான் வெடிப்பு சம்பவம், காயமடைந்த இளைஞர்களின் எண்ணிக்கை உயர்வு. பயங்கரவாதிகளால் பாஜக துணைச் செயலாளர் சஜாத் அகமது சுட்டுக்கொலை. படிக்க வந்த சிறுமியை கற்பழித்த மத குருவுக்கு 17 வருட கடூழிய சிறை. யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதிக்கான தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் சற்று முன்னர் வெளிவந்துள்ளன. இதன்படி இலங்கை தமிழரசு கட்சி 7634 வாக்குகளை பெற்றுள்ளது. அதேபோல் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 5545 வாக்குகளை பெற்றுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு 4642 வாக்குகள் கிடைக்க பெற்றுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 1469 வாக்குகள் பெற்றுள்ளது. பதியப்பட்ட மொத்த வாக்குகள் 35216. அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் 25165. செல்லுபடியான வாக்குகள் 23136. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 2029. அதேபோல் 9வது பாராளுமன்ற தேர்தலுக்கான மற்றும் ஒரு தேர்தல் முடிவு வெளியாகியுள்ளது. அதன்படி தற்போது வெளியாகியுள்ள தேர்தல் தொகுதி முடிவுகளில் யாழ் மாவட்டம் ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதி முடிவுகளின்படி ஈழமக்கள் ஜனநாயக கட்சி EPDP 6369, இலங்கை தமிழரசு கட்சி 4412, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1376, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 1677, ஐக்கிய தேசிய கட்சி 212. இதேபோன்று தற்போது வெளியாகியுள்ள தபால் மூல தேர்தல் முடிவுகளில் காலி மாவட்ட முடிவுகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 27682 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 5144 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி 3135 வாக்குகளையும், ஐக்கிய தேசிய கட்சி 1507 வாக்குகளையும் பெற்றுள்ளது. வாக்குச்சீட்டை ஒளிப்படம் எடுத்தவருக்கு நேர்ந்த கதி. பொது தேர்தல் வாக்களிப்பின் போது புள்ளடியிடப்பட்ட வாக்குச்சீட்டை ஒளிப்படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டமை தொடர்பான விசாரணை குற்றப்பிரிவு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் 2020 பொது தேர்தல் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறி வாக்குச்சீட்டுகளை கையடக்க தொலைபேசியில் ஒளிப்படம் எடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். நாவலப்பிட்டிய மத்திய கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியிலேயே குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாவலப்பிட்டிய போலீசார் முன்னெடுத்து வந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை குற்றப்பிரிவு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லெபனான் வெடிப்பு சம்பவம், காயமடைந்த இளைஞர்களின் எண்ணிக்கை உயர்வு. லெபனான் தலைநகரான பெய்ரூட்டில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்த இளைஞர்களின் எண்ணிக்கை 8 உயர்வடைந்துள்ளது. குறித்த 8 பேரும் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள துறைமுக தொழிற்சாலையொன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை இலங்கை நேரப்படி 8:30 மணியளவில் பாரிய வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியது. இதில் குறைந்தது 135 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 5000 பேர் வரை காயமடைந்துள்ளனர். குறித்த வெடிப்பு சம்பவத்தில் லெபனானில் வசிக்கும் இலங்கையரின் வீடுகளும் சேதத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. அதுடன் பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு சிறிது சேதம் ஏற்பட்டிருந்த போதும் தூதரக அதிகாரிகள் யாரும் காயப்படவில்லை என தூதரக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லெபனானில் சுமார் 25,000 மேற்பட்ட இலங்கையர்கள் வாழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதிகளினால் பாஜக துணைச் செயலாளர் சஜாத் அகமது சுட்டுக்கொலை. ஜம்மு காஷ்மீர் குல்காம் மாவட்ட பாஜக துணைச் செயலாளர் சஜாத் அகமது மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாஜக துணைச் செயலாளர் சஜாத் அகமது உயிரிழந்துள்ளார். இன்று காலை சஜாத் அகமது தனது வீட்டின் முன்னால் நின்று கொண்டிருந்த போது அப்பகுதியில் மறைந்திருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த சஜாத் அகமதுவை சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்த போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து கடந்த ஆண்டு August 5 ரத்து செய்து அம்மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களாக மத்திய அரசு பிரித்தது. இவ்வாறு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு நேற்றோடு 1 நிறைவடைந்தது. எனவே அங்கு அசம்பாவித சம்பவங்களை பயங்கரவாதிகள் நிகழ்த்தக்கூடும் என்பதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே பாஜக துணைச் செயலாளர் சஜாத் அகமது மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு பிரயோகம் நடத்தி இன்று கொலை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
படிக்க வந்த சிறுமியை கற்பழித்த மதகுருவுக்கு 17 வருட கடுலிய சிறை. முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் மதகுருவின் வீட்டில் கற்பதற்காக தங்கியிருந்த சிறுமியை கற்பழித்த குற்றத்திற்காக மதகுருவுக்கு 17 வருட கடுலிய சிறை தண்டனை வழங்கி பவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மீள்குடியேற்றத்தின் போது முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் குடியேறிய குடும்பத்தினைச் சேர்ந்த 17 வயது சிறுமி தனது உயர்தர வகுப்பினை கற்பதற்காக உடையார்கட்டு மகாவித்யாலயத்தில் தொடர்ந்திருந்தார். இதன்போது தங்கி நின்று கற்பதற்காக இடம்பெயர்வின் போது செட்டிகுளம் முகாமில் அறிமுகமான மதகுருவின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் 2011 ஆண்டு நவம்பர் மாதம் 17 வயதுடைய சிறுமியை குறித்த மதகுரு துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தியுள்ளார். 5 பெண் பிள்ளைகளின் தந்தையான 48 வயது மதகுரு தனது வீட்டில் தங்கியிருந்த சிறுமியை கற்பழித்த குற்றத்திற்காக சட்டமாதிபர் திணைக்களத்தினால் குற்றப்பகிர்வு பத்திரம் 2019 ஆண்டு 2 மாதம் 20 தேதி தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வவுனியா மேல் நீதிமன்றத்தினால் விசாரணைகள் இடம்பெற்று கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் மதகுருவாக இருந்தும் தன்னை விட வயது குறைந்த பாதிக்கப்பட்ட பிள்ளையின் சம்மதத்தின் பேரில் இக்கற்பழிப்பு சம்பவம் இடம்பெற்றதாக கூறி தனது சாட்சியத்தில் குறித்த குற்ற சம்பவம் இடம்பெற்றதை உறுதிப்படுத்தியதன் அடிப்படையில் குற்றவாளியாக காணப்பட்ட மதகுருவுக்கு 17 வருட கடுலிய சிறை தண்டனையும் 5000 ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டது. அதுடன் தண்டப்பணத்தினை செலுத்த தவறின் 6 மாத சாதாரண சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் அதனை செலுத்த தவறின் 24 மாத சாதாரண சிறை தண்டனையும் வழங்கி மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com